ஹாய் ஹலோ, வெல்கம் டு டுமாகுலி சேனல். ஸோ நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் தெரியுமா, எங்கள் எடுத்த வீட்டில் வந்து முயல் இருக்கு, அதெல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய முயல் சூப்பராக இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு ஒரு முயல் எடுத்து கையில் வச்சுருக்கிறேன். பயமாக இருக்குது பிடிக்கவே. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. அதில் கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. குட்டி முயல் இது, ரொம்ப அழகாக இருக்கிறாரு. வாவ், பொதுவாக ப்ளே பாய்க்கெலாம் வந்து முயல் வச்சு ஒரு சிம்பிள் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தன்றதையும் நான் இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். போக போக உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ முயல் பற்றின ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே, சாப்பிடுமா? சாடத்துல தண்ணி எவ்வளோ அழகாக ரெட்டாக இருக்கு. ம், போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வாங்கின பெண் முயல் இதுதான். இதுவும் ஒரு ஆண் முயலும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சும்மா வளர்க்கலான்ற ஒரு ஆசையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆறு குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து ரெடி பண்ணி இப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணுவேன். இது எப்படி, இது எப்படி தீனிலாம் என்ன போடுவீங்க அதுக்கு? இது காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் தீவனம் நம்ம தவிடு கடைக்கு போனோம்னாக்கா அவங்களே வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஒரு நாலு வகை சேர்த்து அடுத்த வீணமாக வைப்போம். ஈவினிங்கில் பார்த்தாக்கா இலை, நம்ம இந்த மெட்ராஸ்லன்றதுனால கோசி இலை, காலிஃப்ளவர் இலை தான் கிடைக்குது. அதை எடுத்துன்னு தான் வைக்கிறோம் காலையில். எனக்கு தண்ணி இந்த நிப்பிள் சிஸ்டம் தான், எனி டைம் நிப்பிள் சிஸ்டம். ஏன்னாக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜெக்கெல்லாம் வச்சோம், அதை தட்டி விட்டு அதிலே யூரின் போய் அதிலே மோஷன் போய் ரொம்ப நாசியாகிது. முயலுங்களுக்கும் டேமேஜ் அதிகமாகுது. அதனால நாங்கள் இப்போ நிப்பிள் சிஸ்டமாக மாற்றிருக்கேன். எல்லாமே யூடியூப் பார்த்தா எல்லாமே யூடியூப் பார்த்தோம். ஓகே ஓகே. வேற என்ன காய்கறி அதெல்லாம் சாப்பிடுமா? காய்கறியெலாம் வந்து காய் ஐட்டமாக இதுக்கு போட்டால் ஜீரண சக்தி கம்மி. இலை வகையாக எல்லா இலவும் போடலாம். நாங்கள் வந்து இதுக்கு மருந்து மாதிரி வந்து வேப்பிலையை யூஸ் பண்ணுவோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. வயிறுலாம் க்ளீன் க்ளீன் பண்ணுறதுக்கு டிவாமிங் கோசம். இது எப்படி, இது குட்டி எப்படி போடும், இது என்ன ப்ராசஸ்? இது குட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 நாளைக்கு ஒரு வாட்டி குட்டி போடும். 30 நாளைக்கு? ஆமாம், 30 நாளைக்கு ஒரு வாட்டி குட்டி போடும். ஆனால் நம்ம இந்த தாய் முயலும் குட்டி முயலும் நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது 40 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம குட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு வருதுன்றதுக்கோசம் போட்டு எடுத்தோன்னா தாய் முயலும் வீக் ஆகிடும், குட்டிங்களும் இறந்து பிறக்கும். அதனால 40 நாளைக்கு ஒரு வாட்டி, மேக்ஸிமம் 2 மாதம்ன்றது தான் பெஸ்ட்டு. நம்ம சென்னையிலன்றதுனால 40 நாள் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போதைக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ப்ரீட் அர்ஜென்ட் இல்லை, சேர்க்கணும் அப்படின்றதுக்கோசம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த முயல் சேல்க்குலாம் வந்து என்ன என்ன ப்ரைஸ் இது பண்ணுறீங்க, செட் பண்ணிடுறீங்க? இப்போது நமக்கு குட்டினாக்கா 2 மாதத்துக்குட்டி, 2 மாதத்துக்குட்டி 2 குட்டி 500 ரூபான்னு கொடுக்குறோம். பெருசு அப்படின்னாக்கா 6 மாதத்துக்குட்டி, அது 6 மாதத்துக்குட்டினாக்கா பெருசாக இருக்கும். அது வந்து ப்ரீடு கோசம் வீட்டுங்களில் இப்போ தெரிஞ்சவங்க கேட்குறதா கொடுத்துட்ருக்கேன். வெளியே யாருக்கும் கொடுக்கல, ஆனால் அப்படி யாராவது கேட்டாலும் கொடுக்குறதுக்கு இப்போ என்கிட்ட இருக்குது. யாராவது கேட்டு வந்தால் கொடுப்பேன். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா 1-5, 2000 குள்ளே முடியும். அது அவங்க கேட்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வயசு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரீடிங் கரெக்டாக வரும். நம்ம எடுத்துன்றதுக்கோசம் ஏதோ 2 குட்டியை கொடுத்து விற்று காசுன்றது பார்க்கக்கூடாது. குட்டி நல்ல தரமான முயல் இருந்தால் தான் நல்ல தரமான குட்டி எடுக்க முடியும். சரி, இதில் மெடிசன்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு? நம்ம மெடிசன் மெடிசன்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து எல்லா மெடிசனும் வாங்கிட்டேன். சொ முக்கியமாக இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது காது சொறி, இந்த கால் சொறி, அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து என்னென்னாக்கா இந்த கூண்டு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். கூண்டு அதோடைய இருப்பு எல்லாமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைனாக்கா அது வந்துடும். மற்றபடி நம்ம சென்னையை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி தான் நோயெலாம். நான் இதுவரையிலும் 1-2 வாட்டி காது சொறி அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி சளி வந்து மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம யூடியூப்லேயே பார்த்தோன்னா மருந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்கு தண்ணி வந்து நிரந்தரமாக கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா முயல் தண்ணி குடிக்காது, இலை சாப்பிட்டா அப்படின்னு விட்டுடுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆனால் தண்ணி கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதுக்கு தண்ணி வச்சால் மட்டும்தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.
எல்லாருமே தண்ணி குடிக்காது இலை சாப்பிட்றதுனால அந்த சக்தி அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இதுதான் தண்ணி கொடுத்தா தான் அது நல்லா இருக்கும். முயல் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் வளர்க்குறீங்க? நான் இப்போ புறா வச்சுருக்கேன். இந்த இங்கே மெட்ராஸ்ன்றதுனால பூனை நாய் அதிகமாக தொல்லை இருக்கிறதுனால ரெண்டு கினி கோழி வச்சுருக்கேன். இது யாராக வந்தாலோ இல்லை பூனை வந்தாலும் நாய் வந்தாலும் ஒரே சத்தம் போட்டு இந்த ஏரியாவே அலாட்மெண்ட் பண்ணேன். நான் கீழே இருந்தால் கூட கேட்டு குருகுண்டு மேலே வந்து பார்ப்பேன் இவங்கள. ஆமாம், வாட்ச்மேன் தான் அவர். இப்போ இந்த ஷெட்டுக்கே மொத்த ஷெட்டுக்கு அவர் யூனிஃபார்மாக பார்த்துட்ருக்காரு. யாராவது புது ஆள் வந்துட்டாலோ ஒரு பூனை வந்துட்டாலோ பக்கத்து பில்டிங் ஆள் வந்துட்டாலும் கத்த ஆரம்பிச்சிடும். உடனே நான் வந்து பார்ப்பேன். ஆ, அது இப்போ அப்படி போயிட்டுருக்கேன். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து எனக்கு இந்த குட்டிங்களை வந்து பூனை கடிச்சிட்டு போயிடுது. ஏதாவது ஒரு கேப் இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேப்பில் வந்து குட்டியை பிடிச்சிது. அது இல்லாமல் அவங்க இப்போ இருக்கிறாங்க. இவங்க கத்தனவுடனே அவங்க நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அது ரெண்டுமே வச்சுருக்குது அலாட்மெண்ட்டுக்கு. அப்புறம் புறா வச்சுருக்கேன். புறாவுக்கு வந்து நான் இப்போது கோதுமை, கம்பு, வெள்ளை சோளம், கெவுரு இது ரெண்டும் நாளும் கலந்துருக்கேன். இந்த லாக்டவுன்றதுனால இதுக்கு முன்னாடி நான் வந்து பாரிஸில் போய் இந்த மூக்கல்லாம் வந்து மொத்தமாக 6000 ரூபா உடச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் போட்டிருந்தேன். இது சாதா புறான்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இது போட்டாலே போதும். இப்போ அதுதான் இவங்களுக்கு தீனி. புறாவும் சேலி இருக்குது. ப்ரைஸ்னாக்கா புறாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ. இதில் வந்து ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருக்கேன். அது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஆனால் லோ பட்ஜெட் தான் நம்ம கிட்ட. ஸோ என்ன நான் புறாலாம் வச்சுருக்கேன். நீ எலையுமே சாப்பிடும். ஆனா அது விரும்பி சாப்பிடுறதுனாக்கா கோசு இலை, காலிஃப்ளவர் இலை. பில்லு வகைனாக்கா இன்னும் முக்கியம். அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. ஈஸியாக சாப்பிட்றோம். நம்ம சென்னையில் பில்லு கிடைக்காது. இலை வகையில் எல்லா வகையும் போடலாம். இந்த வேப்ப இலையை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். கொய்யா இலை, இந்த கொர்கலிகா இலை, இந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைய விரும்பி சாப்பிடும். இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு உடம்புல சத்தான பொருள். நம்ம சென்னையில் கிடைக்கிறது இந்த கோசு இலையும் காலிஃப்ளவர் இலையும் தான். என்னால் முடிஞ்ச வரையிலையும் நானும் போய் எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், போடுவேன். அப்படியே வளர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் விஷயம் உங்களுக்கு இலையில். ஆனால் கீரை வந்து சில டைமில் நான் மாதம் மாதம் 2 வாட்டி 3 வாட்டி இவங்களுக்கு சேர்த்துக்குவேன். ஏதாவது ஒரு கீரை, ஒன்று அவுத்தி கீரை வாங்கிட்டு வருவேன், இல்லைனாக்கா அரைக்கீரை, சீரக்கீரை, இதுமாரி கீரை வகையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். ஆனால் குட்டிங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறது. இன்னும் பெருசுங்களுக்கு கொடுத்து பழகலை. குட்டியும் சாப்பிடுமா? ஆ, குட்டியும் சாப்பிடுவோம். ஒரு 20 நாள்லேயே சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. 12 நாளில் கண்ணு திறக்கும். 20 நாளில் சாப்பிடுவாங்க. பாருங்க, 20 நாள் குட்டி வந்து அழகா இலை சாப்பிடுது. ஒயிட் கலரு, ஒயிட் அண்ட் பிளாக் கலர். 13-15 நாள் குட்டி இது. அதுவா? வாவ், அதுவும் சாப்பிடுதுல? சாப்பிடலையா? ஓகே ஓகே, அழகா சாப்பிடுது. முயல் அதிக குட்டி இருக்கிறது. ஐஎஸ் தான் குட்டி போடுறது. இதான் குறைஞ்சபட்சம் 10 குட்டி தான் போடுவோம். 10 குட்டி? ஆமாம். ஓகே ஓகே. 4, 2 இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்டயே குட்டி போட்டு என்கிட்டயே வளர்ந்தது. என்கிட்ட குட்டி போட்டாலே குறைஞ்சபட்சம் 10 குட்டி போடும். இப்பவும் 10 குட்டி போட்டுச்சு. இன்னொரு முயல் வந்து குட்டி போட்டு இறந்துருச்சு. அதனால இது எனி டைம் 10 குட்டி பால் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு இதுகிட்ட இருந்து பிரித்து அதுகிட்ட கொடுத்துருக்கேன். ரெண்டு பேராக இப்போ பால் கொடுத்துருக்காங்க. குட்டியெல்லாம் இவருடைய. ஓகே ஓகே ஓகே. ஆண் முயலுக்குனே தனியாக இருக்கிறது. எப்போவுமே ஆண் முயலும் பெண் முயலும் தூர தூர தான் வச்சுருப்பாங்க. கிட்ட வச்சுருந்தாக்கா பொய் சினையாகும். பெண் முயல் வந்து ஆண் முயலை பார்த்தாலே சினையாயிட்டு பொய் சினையாயிடும். ஆனால் குட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும், குட்டி போடவே போடாது. அது ஒரு பொய் சினைன்னு வாங்க. அதனால் எப்போவுமே ஆண் முயல் தனியாக தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஆண் முயல் தனியாக இருந்து அதுக்கான டேட் வரும்போது மட்டும்தான் நம்ம எடுத்து பெண் முயல்கிட்ட வரணும். ஆண் முயல்கிட்ட விட்டாலும் 20 நிமிஷம் தான். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் டைம் விட்டால் ரெண்டுக்குள்ளே சண்டை வந்துடும். இல்லைனாக்கா ஆண் முயல் கடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் பெண் முயல் டேமேஜ் ஆகிடும். 20 நிமிஷம் நம்ம அந்த பெண் முயல் டேட்டெல்லாம் நோட் பண்ணி குட்டி போட்டதுலேருந்து குட்டி வளர்ந்துருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க வாங்கும்போது சொல்லிடுவேன், இதெல்லாம் இப்படி பண்ணுங்க, இந்த குட்டி இத்தனை நாளில் குட்டி போடும், இத்தனை மாதம் ஆகும், இத்தனை மாதம் கழிச்சு நீங்கள் குட்டி போட வைக்கலாம், இல்லை பெருசாக வாங்கிட்டு போனாலும் இத்தனை நாளுக்குள்ள குட்டி போட, இந்த நேரத்தில் சேர விடுங்கன்னு எல்லாமே சொல்லி தான் கொடுப்பேன். சும்மா வித்துட்டோன்றதுக்கோசம் கடமைக்கு இருக்காது.
கண்டிப்பா கிடையாது. முயலை எப்பவுமே காதை பிடிக்கவே கூடாது. முயல் வந்து காது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, நரம்பு எல்லாமே அங்கதான் இருக்கும். முயலோட காதை பிடிச்சி தூக்கினா முயலுக்கு காது நரம்பு அருந்து ஒரு காது தொங்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே காதுக்கும் முதுகுக்கும் நடுப்புற இப்படி பிடிச்சிக்கினாக்கா அது பாட்டுன்னு அசையாம அழகா இருக்கும். முயலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது உடம்பும் காலு நமக்கு அடிபடாது. காலு கை பீறது எதுவுமே இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முயல் ஃப்ரீயா இருக்கும். முயலுக்கும் எந்த டேமேஜும் கிடையாது. முயலை எல்லாரும் காதை பிடிக்கணுன்றது போய் அது வந்து தெரியாத அவங்க பண்றது. ஏதாவது எப்படி சொல்றது, இந்த காட்டில் போய் முயல் பிடிச்சின்னு வந்து அறுத்து சாப்பிட்றது பிடிக்கிறாங்க, அதுதான் காதை பிடிச்சி தூக்குறது. காதை பிடிக்கவே கூடாது முயலை. நான் வெளியிருந்து முயல் வாங்கினது மொத்தத்துலேயும் ஒரு ஆண் முயலும் மூணு பெண் முயலும் தான் வாங்கினது. 2 வருஷம் ஆகுது. மீதி எல்லாமே என்கிட்ட குட்டி போட்டு வளர்ந்தது தான். நான் வெளியே வாங்கவே இல்லை. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணுன்றதுக்கோசம் வாங்காமே எல்லாத்தையும் நம்மளே இது பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க இது பண்ணத்தான். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூண்டு எல்லாமே நான் தான் நானே செஞ்சது தான். கூண்டுலேருந்து இது மாடியில் ஷெட்டு கூட இல்லை, ஷெட்டும் நான் போட்டது தான். எல்லாமே எனக்கு தேவையான அளவுக்கு நானே செஞ்சு சப்போஸ் கூண்டு போட்டுட்டாங்க கண்டிப்பா எப்படி அவங்களுக்கு தேவைன்றாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கவும் ரெடி. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஸோ இது இதோட ஃபீடிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இலெல்லாம் அழகாக சாப்பிடுது. நான் கையால் கொடுக்குறேன், அதையும் அது திங்குது பயப்படாமல். சூப்பர்லா. ஸோ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸில் வந்து குட்டி போடுமா. நிஜமாலுமே ப்ளே பாய் தான் இல்லை. ஸோ 30 டேஸில் குட்டி போடுதுன்னா அது வந்து இவங்க வந்து 40 டேஸ் மேக்ஸிமம் 40 டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். மதரும் சரி கிட்ஸும் சரி நல்லா வலிமையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முயல் வாங்கணும், முயல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே வரும், அங்கேயும் பார்த்துக்குங்க. அவரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். உங்களுக்கு சேல் வேணும்னா அவர்கிட்ட கேளுங்க. நல்ல ப்ரைஸில் வந்து சேல் பண்ண போகிறாரு. நீங்கள் வாங்கி நீங்களும் வளர்க்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 40 டேஸில் அது குட்டி போடுதுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 மேக்ஸிமம் 12 வரைக்கும் கூட குட்டி போகிறதுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணுறது வந்து நல்ல பிஸ்னஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ வியூவர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளஸ் வந்து அவரே வந்து இந்த கூண்டுலாம் கூட செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் அது. அவரை காண்டாக்ட் பண்ணி இதோட ப்ரொசீஜர் எல்லாமே கற்றுக்குங்க. முயல் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ போகிறது உங்கள் ஜே ஃப்ரம் டூமாகோலி வித் ப்ளே பாய்.